ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பட்டாணி சாதமும் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும், ஸோ இந்த காம்பினேஷன் பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லஞ்ச் காம்போ புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட குறைந்த பொருட்களை வச்சு ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த பட்டாணி சாதமும் அது கூடவே உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பட்டாணி சாதம் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க, கூடவே ஒரு 8 போல லவங்கம், அப்புறம் சின்னதாக ஒரு ஜாதிபத்திரி. ஜாதிபத்திரி அதிகமாக சேர்த்துடாதீங்க, பட்டாணி சாதம் ஓவர் சமெல்லாம் திகட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இந்த சைஸில் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே காரத்துக்கு 5 பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்குறோம், அதனால் இங்கே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சிய தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கூடவே ஒரு 10 போல சின்ன வெங்காயம், அப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா இலை, கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துடலாம். புதினா வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க, மல்லி இலை வந்து அதுக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தான் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக அரைச்சிடாதீங்க, பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பட்டாணி சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் இதில் சின்னதாக 2 பிரியாணி இலை, 1 அனாசிப்பூ, அப்புறம் 4 ஏலக்காய் சேர்த்துடுங்க. இது லைட்டாக கார் மாறினதும் இதில் பெரிய சைஸில் 1 பெரிய வெங்காயம் இது மாதிரி மெலிசாக நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. ஸோ வெங்காயம் வந்து நம்ம அரைக்கிற போதே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பெரிய சைஸில் 1 பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா போதும். அதே மாதிரி பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ரொம்பவே கோல்டன் ப்ரௌனாக வதங்கக்கூடாது, பாருங்கள் இந்தளவுக்கு லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சின்னா போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள் மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணியை ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன், இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதுவே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தேன், அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வச்சு சேர்க்குறேன். இதுவே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ பட்டாணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ பட்டாணி மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன், இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ 2 கப் பாஸ்மதி அரிசி நமக்கு கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு இருக்குது. நீங்கள் கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையுமே அளந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அரிசி உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த பட்டாணி சாதத்துக்கு நீங்கள் இது மாதிரி பாஸ்மதி அரிசி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துடாதீங்க, நமக்கு தேங்காய் பால் சாதம் மாதிரி ஆகிடும். நம்ம அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் சேர்த்திங்கன்னா போதும். கூடவே 2.5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். யூஸ்வலாக நம்ம பிரியாணியெல்லாம் பண்ணுற போது 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்ப்போம். இது பட்டாணி சாதம் அப்படிங்கிறதுனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நம்ம 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி ரெண்டுமே சேர்த்து 3.5 கப் அளவு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ இதில் டைம் நல்லா கலந்து விட்டுறலாம்.
கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 2 விசில் வேக விட்டுருங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டாணி சாதம் தயாராகிடுச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. இது மாதிரி கடைசியாக நெய் சேர்க்கிற போது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் நல்ல மனமாகவும் இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ இட்டம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் சாதம் உடஞ்சிடாமல். நீங்களே பாருங்கள் சாதம் கொஞ்சம் கூட குழையவே இல்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிர்ந்தே வந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை, பட்டாணியும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ஸோ நான் சொன்ன இந்த அளவுகளில் செஞ்சீங்க அப்படின்னா இதே போல் பட்டாணி சாதம் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்பவே பொடியாக கட் பண்ணிடாதீங்க, நம்ம வேக வைக்கிற போது அது குழஞ்சி போயிடும். இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கடாய்க்கு மாற்றிடலாம். ஸோ உருளைக்கிழங்கை நம்ம குக்கரில் கூட வேக வைக்கலாம், ஆனால் நம்ம எந்த சைஸில் கட் பண்ணி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில டைமில் குக்கரில் வேக வைக்கும்போது குழஞ்சி போயிடும். அதனால் கடாயில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுறேங்க. இப்போ கலந்து விட்டுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு முழுசாக வெந்துடக்கூடாது, 70% வெந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடாது. இது மாதிரி கரண்டியில் அழுத்தி பார்க்குறம்போது 2 உடையணும். பாருங்கள் இந்தளவுக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து வடித்த தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் இது மாதிரி உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து இது மாதிரி தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பவுடர் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா கோட்டாகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதும். பாருங்கள் இப்போ மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோட ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் மசாலாவில் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக பொன்னிறமானதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே பெரிய சைஸில் 1 பெரிய வெங்காயம் இது மாதிரி மெலிசாக நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் 1 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக வதக்கிடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். இது மாதிரி உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதில் மசாலா போட்டு ஊற வச்சு நம்ம வறுவல் பண்ணுற போது வறுவல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்குக்குள்ளே அந்த உப்பு காரமெல்லாம் இறங்கி நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஃபஸ்ட்டே நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால 1-5 நிமிஷம் நல்லா வதங்கினீங்கனாலே போதும், உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள் இப்போ 1-5 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க.
கூடவே உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன். கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா டேஸ்டியான பட்டாணி சாதமும் அது கூடவே வெச்சு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.